மாணவர் வணக்கம். நடந்து முடிந்த குரூப் டூ மெயின் தேர்வை பொறுத்தளவில் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி தான், இந்த தேர்வு வந்து ஒரு யார் இந்த பேப்பருக்கு ப்ரெசன்ட் பண்ணாலும் சரி முழுமையாக நல்லா ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பர். காமன் இஷ்யூஸ் இதில் இந்த ப்ரெசன்டேஷனில் யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கோர்வையாக்கி கரெக்டான சப்கெட்டிங் கொடுத்து நல்லா ப்ரெசன்ட் பண்ணியிருந்தா, நீ படிச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் அங்கங்கே படிச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் கோர்வையாக்கி நல்லா ப்ரெசன்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தேர்வுகளுக்கு எழுதுகிற போயிட்டுனா ஒரு நாலேஜ் வந்து ஒரு வைடான நாலேஜாக, ஒரு பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் நல்லா அனலைஸ் பண்ணி எழுதக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அந்த மாதிரி பார்க்குறப்போ க்யூரியாசிட்டி இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்தே நம்ம இப்படி தான் ஆரம்பிச்சிருந்தோம். 50% கொஸ்டின் வந்து உனக்கு கொடுத்துருக்கூடிய ஏரியாவில் இருந்தோம், ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து நீயா அந்த இடத்துல எழுதக்கூடிய ஸ்பாட் டெஸ்ட்டை எழுதக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கு அந்த முறையில் தயாராகிறது தான் சரியானது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கடைசியில் நடந்த திருப்புதலில் கூட, ரிவிஷனில் கூட, நம்மளுடைய கூகுள் மீட்டில் நான் ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து ஒரு க்வெஸ்சன் சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீ அதுக்கான சப்ஹெடிங்ஸ் எல்லாம் எழுத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் பண்ணணும், இந்த முயற்சியை வந்து தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தயாராகுதல், எந்த இடம் வந்தாலும் அந்த க்வெஸ்சன்ஸ் வந்தாலும் அதுக்கு பேனிக் ஆகாமல் என்னென்ன கோர்வையாக்கி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி கன்சால்டேஷன் ப்ரெசன்டேஷன் தான் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு தேவையானது. இப்போ நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கூடிய இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்வுகள் நடந்தது ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் கூட அதெல்லாம் வெளியிட்டுட்டோம். எந்தெந்த இடத்துல இதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட பர்ஃபார்மன்ஸை பற்றி இதில் கொடுத்துருக்கோம். சிலது நோட்ஸில் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நோட்ஸில் இருக்கும். சிலது கொஞ்சம் மாடுலேஷன் ஆகிருக்கும். இப்போ உதாரணமாக இந்திய தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம நிறைய கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் எம்எஸ்எம்இ பேஸ் பண்ணி நிறைய எழுதியிருக்கோம். எம்எஸ்எம்இ நம்ம எதிர்பார்த்த ஒரு க்வெஸ்சன், எம்எஸ்எம்இ எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, என்னென்ன மாதிரியான அதை சமாளிக்க அரசின் திட்டங்கள் என்ன, நம்ம நிறைய கொடுத்துருந்தோம். ஸோ அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுறது எம்எஸ்எம்இக்கு, எம்எஸ்எம்இக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது இந்திய தொழிலகங்களுக்கு. அதே மாதிரி பருவநிலை மாற்றத்தில் இந்தியாவின் பங்களிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா, நம்ம ஐபிசிசி ரிப்போர்ட்டு 2021 வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் ஒரு பெரிய விரிவான ஒரு நோட்ஸ் தயார் பண்ணோம். ஸோ நீ கொடுக்குறப்பவே சாதாரணமாக சும்மா கரிமல வாயு இவ்வளவு வெளியேற்றுறது அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லக்கூடாது. அதில் அந்த ஐபிசிசி அறிக்கையின் படி எவ்வளவு வெளியேற்றுறது, இந்தியா 3வது நாடாக இருக்குன்னா அதோடய டேட்டாஸ் என்ன, வாகனங்கள் இதில் எந்தளவுக்கு பங்களிக்குது, விவசாயம் உரம் இதனால் எவ்வளோ உற்பத்தி ஆகுது, கால்நடைகள். ஸோ கேள்விப்பட்ட விஷயங்கள், கிளாஸில் பேசக்கூடிய நோட்ஸ், கொடுக்கக்கூடிய நோட்ஸ், இதன் அடிப்படையில் அந்த மாதிரி கேள்விகளுக்கு தயாராகணும், ப்ரெசன்ட் பண்ணணும். ஸோ இதில் க்வெஸ்சன்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல எந்த தேதியில் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், நீ அதுக்கான இதை கொடுத்துருக்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். சில கேள்விகள்லாம் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அதுபோக நம்மளுடைய டெய்லி நடந்த அந்த கூகுள் மீட்டில் நிறைய கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். காசி பாண்டியன் நிறைய க்வெஸ்சன்ஸை வந்து எழுதி முடித்தோம். இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணோம். இதை நம்மளேருந்து விடுபட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஐசிடி பாலிசி நம்ம விட்டுட்டோம்.
ஐசிடி பாலிசி நம்ம ஏன் கேப்சர் பண்ணல அப்படின்னா, ஐசிடி பாலிசி எடுத்திருந்தாலும் அது 2018 இருந்த ஒரு பாலிசியாக இருந்ததுனாலையும், முந்தைய அரசோட ஒரு பாலிசியாக இருந்ததுனாலையும் அதை டம்ப் பண்ணல. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கான், எல்லாமே நோட்ஸில் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. அது எத்தனை டைம் தொடர்ச்சியாக அதை தயார் மாணவர்கள் அதுக்கு தயார்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான. நோட்ஸ் கொடுக்குன்னா பக்கம் பக்கமாக பிரிண்டரில் கொடுக்குறதெல்லாம் பெருசு கிடையாது. ஸோ இந்த தேர்வை பொறுத்தளவில் நீ மேக்ஸிமம் பர்சன்ஸ் எல்லாருமே நம்மளோடதில் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியிருக்க, எல்லோரும் 99% பேப்பர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த தேர்வுக்கு உடனே தயாராகு, அதுதான் முக்கியமானது. ஆர்டர் கையில் வாங்குகிற வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்கணும். நன்றி.